சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு ஒரே ஒரு அந்தஸ்த பெற்ற நடிகர் தாங்க ரஜினிகாந்த். லாஸ்டா இவரோட நடிப்புல முருகதாஸ் இயக்கத்துல தர்பார் படம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ சிறுத்த சிவா இயக்கத்துல அண்ணாத்த படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா. இந்த படத்துல நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, மீனா, குஷ்பு, கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு போட்டோ வருது இல்லையா, இந்த போட்டோல ரஜினி கூட இருக்கும் இந்த நடிகை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பேர் வந்து லக்ஷ்மி மஞ்சு. தமிழ் ரசிகர்கள் சில பேருக்கு இவங்களை தெரிஞ்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008 தி ஓல்ட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் மூவி மூலமா இன்ட்ரோ ஆனாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில இங்கிலீஷ் மூவிஸ்ல இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் தெலுங்கு படங்களை நடிக்க ஆரம்பிச்சாங்களாம். அது மட்டும் இல்லாம கடல் படத்தின் மூலமா தமிழிலையும் இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க. இவங்களும் ஒரு வாரிசு நடிகை தாங்க. ஆமாங்க, பிரபல தெலுங்கு நடிகரான மோகன் பாபுவோட மகள் தான் இவங்க. ரஜினியும் மோகன் பாபுவும் வாடா போடா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரஜினி விரும்பி செல்லும் வீடுகள்ல மோகன் பாபுவோட வீடும் ஒன்னு. மோகன் பாபுக்கு ரெண்டு மகன்கள் ஒரு மகள் இருக்காங்க. ரஜினியோட மகள்ல ஒருத்தவங்களை எப்படியாவது மருமகள் ஆக்கணும் அப்படின்றது மோகன் பாபுவோட பெரிய ஆசையாவே இருந்துச்சு. அதே போலதான் ரஜினிக்கும். ஆனா அதுதான் நடக்காம போயிடுச்சே. அண்ணாத்த ஷூட்டிங் முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையில தான் நடந்துச்சு. செகண்ட் பார்ட் வந்து ஹைதராபாத்ல பிளான் பண்ண மாதிரி நடத்தியும் முடிச்சுட்டாங்க. அண்ணாத்த ஷூட்டிங்காக ஹைதராபாத் போன ரஜினியோட மோகன் பாபுவோட மகள் லக்ஷ்மி மஞ்சு எடுத்த செல்பி தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால அதிகமான லைக்ஸ்களையும் குவித்து வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.